வெள்ளையக்கா வெள்ளையை ஆண்ட பொழுது நம்ம சைனாவுக்கு போக முடியாது. சைனாவுக்கு போகணும்னா சீனாட்டை போய், கைலாயத்துக்கு போனால் சீனாட்டை போய் அனுமதி பெற்று தான் போகணும். அது யாரும் வந்த கவர்மெண்ட்லாம் அதை கவனிக்கவே இல்லை. நரேந்திர மோடி வந்து தான் அதை விட்டு இப்போ நம்ம சைனாட்டை கேட்க முடியும், நேரடியாக போக அது முயற்சி பண்ணி அதை வெற்றி கண்டார். அடுத்தது அயோத்தி ராமர் கோயிலில் கெட்ட முடியுமான்னு சீனை சொல்லி கொண்டு இப்போ கெட்ட ஆரம்பித்தாச்சு, கும்பாபிஷேகம் நடக்க போகுது. அடுத்ததாக காசி விஸ்வநாதர் கோயிலை மீட்டு அதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணிட்டார். அடுத்ததாக கங்கையை தூய்மைப்படுத்தி எல்லாரும் போய் ஸ்நானம் பண்ணுறாங்க, நமக்கு புனித நீரில் அது ஒன்று. அதையும் இப்படி சொன்னதை செய்துட்டார் அப்பேற்பட்ட அவர். இதுவரை வெள்ளக்காரன் கட்டின பார்லிமெண்ட்டில் தான் நடந்துட்டு இருந்துச்சு, அப்போ அதை மாற்றி நம்மளாலையும் முடியும் என சொல்லி சுதந்திரத்துக்கு பிறகு அதையும் ஏற்பாடு பண்ணியிருக்கவருக்கு ஒரு மரியாதை நிமித்தமாக ஒரு செங்கோலை கொடுக்கறதுக்காக முயற்சி பண்ணி அதை நாளை பார்லிமெண்ட் திறக்கும்போது கொடுக்கப்படும். இன்றைக்கி உலகமே பாராட்டுற அளவுக்கு ஒரு நல்ல தலைவராக இருக்கார், மக்களுக்கு நல்ல காரியங்கள்லாம் செய்கிறாரு. அதுபோல் அவரை மீண்டும் 2024 பாரத பிரதமராகி மக்களுக்கு நல்ல வழிகாட்டி இந்த நாட்டை இன்றைக்கி உலக அளவில் கொண்டு போயிருக்காரு. உலக தலைவர்கள் எல்லோரும் பாராட்டுற அளவுக்கு நமக்கெல்லாம் பெருமையாக இருக்குது. அவர்கள் பல்லாண்டு காலமாக எல்லாமே இறைவனுக்கு அவருக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுக்க திருவருளையும் குருவருளையும் பிரார்த்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.